வணக்கம். அமைச்சர் பொன்முடிக்கு பதிலாக புதிய அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக் அடித்த நபர் யார் தெரியுமா? பரபரக்கும் அரசியல் களம், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அமைச்சர் பொன்முடி வழக்கில் நாளை என்ன நடக்கப் போகுமோ என்ற எதிர்பார்ப்பு எகிரி வரும் நிலையில் அது குறித்த பிரத்யேக தகவல் ஒன்று தற்போது கிடைத்துள்ளது. அதாவது, கடந்த 2006 திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வள அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவியேற்றார். இதற்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்ததும் பொன்முடிக்கு எதிராக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 செப்டம்பரில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கிலிருந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்து கடந்த 2016 ஏப்ரலில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து 2017 லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் செய்தது. இதனை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் தற்போது இரண்டு பேரின் விடுதலையும் ரத்து செய்து இரண்டு பேருமே குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இது தொடர்பான தண்டனை விவரங்களை நாளை, அதாவது 21 அறிவிக்க உள்ளதாக கூறியிருக்கிறது. இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாக இருப்பதால் பொன்முடி அவர்கள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழக்க உள்ளதாக தெரிகிறது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி இந்த தீர்ப்பிற்கு இடைக்கால தடை வாங்கி தன்னுடைய பதவியை காப்பாற்றவும் அவர் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் டெல்லியில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம், அமைச்சரவையிலிருந்து நான் ராஜினாமா செய்து விடுகிறேன், அந்த கடிதத்தை தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னதாக கூறப்படுகிறது. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நான் சென்னை வந்ததும் ஆலோசிப்போம், தண்டனை இன்னும் அறிவிக்கவில்லையே, ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் தந்தால் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்கலாம் தானே, அதனால் ராஜினாமாவை இப்போது செய்யாதீர்கள் என்றும் நான் சென்னை வந்ததும் முடிவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் பொன்முடி அவர்கள் வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே பொன்முடி அவர்கள் ராஜினாமா செய்வதை அடுத்து அமைச்சரவையை மாற்றியமைக்கும் கட்டாயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதன்படி பொன்முடியிடமிருந்த உயர்கல்வித்துறைக்கு புதிய அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவாரா, அல்லது இருக்கும் அமைச்சர் ஒருவரிடம் கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை ஒப்படைக்கப்படுமா, அல்லது அமைச்சரவை இலாக்காக்களே மாற்றியமைக்கப்படுமா என்கின்ற விவாதம் கோட்டையில் எதிரொலிக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில இளம் எம்எல்ஏக்களின் லிஸ்டை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர்களுக்கு அடுத்த அமைச்சராக கூடிய வாய்ப்பு அதிகம் என்று பேசப்படுகிறது. எதுவானாலும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும்.